ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனும் ஹேர் வாஷ் பவுடர் ப்ரிப்ரேஷனும் தான் பார்க்க போகிறோம் நான் நேச்சுரல் மெத்தடில் சன்லைட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரிசல்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் மருதாணி இலைகள் செம்பருத்தி இலைகள் வேப்ப இலைகள் கருவேப்பில் இலைகள் இது எல்லாத்தையும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட ஆலி விதை வந்து ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் லெமன் ஜூஸு லெமன் தோல் தனியாக வச்சுருக்கேன் அந்த பக்கம் லெமன் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் கருஞ்சீரகத்தையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் இது கூட செம்பருத்தி பூ எனக்கு வந்து ஃப்ரெஷ் செம்பருத்தி பூ வந்து அன்றைக்கி நான் தேவைப்பட்ட அளவுக்கு கிடைக்கல அதனால நான் வந்து செம்பருத்தி பூ காய வச்சு வச்சுருக்கலையே அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுதான் வந்து சேர்த்துக்க போகிறேன் அது கூட ஆவாரம் பூவும் வந்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுதான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூவும் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவும் கிடச்சிதுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கரிசிலாங்கண்ணி இலைகள் எனக்கு வந்து அன்றைக்கி கரிசலாங்கண்ணி இலை கிடைக்கல அதனால் நான் சேர்க்கலை கரிசிலாங்கண்ணி இலை கிடைச்சிதுன்னா அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த இன்கிரீடியன்ஸே வந்துட்டு நம்ம ஹேருக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம நிறைய வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை இதுவே போதுமானதாக இருக்கும் மிக்சியில் எல்லாத்தையும் வந்துட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் அரைக்கும் போது ஒரே இன்க்ரீடியண்ட்டாக போட்டு அரைக்காதீங்க வெங்காயம் மட்டும் அரைக்கிறது அதுக்கப்புறம் வந்து லெமன் மட்டும் அரைக்கிறது அப்படி பண்ணாதீங்க கொஞ்சம் இலை கொஞ்சம் வெங்காயம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க சரியாக அரைப்படலை அப்படின்னு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கலையா அது சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து கத்தால ஜெல் எடுத்து வச்சுருக்கலையா அது சேர்த்துக்கோங்க எதையோ ஒன்றத்தை சேர்த்துட்டு அப்படி வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி வந்துட்டு சேர்க்க வேண்டாம் நமக்கு வந்து இலைகளில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கலையா அதில் இருக்கிற தண்ணி கத்தாழை ஜெல்லு அப்புறம் லெமன் ஜூஸு இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சிட்டு இது கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஆவாரம் பூவும் நான் வந்து பவுடராக வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த வடையை வந்து ஒரு வாழை இலையில் போட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நிழல தான் வச்சுருந்தேன் நல்லா வந்து இதை வந்து காய வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹாஃப் டே மட்டும் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்ஷல் சன்லைட்டில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டூ த்ரீ டேஸில் வந்துட்டு நமக்கு காஞ்சிரும் இப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் இது நாங்களே வந்துட்டு எங்களோட மரத்துலேருந்து வந்த தேங்காயிலேருந்து ஆட்டின தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வடை வந்து நல்லா வந்து காஞ்சி வந்திருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு வடை மட்டும் போட்டு தேங்காய் எண்ணெயில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து இன்ஃப்யூஸ் ஆகலை கலரும் வந்துட்டு அந்தளவுக்கு வரல அதனால அப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன் அப்புறம் ஒரு பத்து போட்டேன் அப்பயும் அளவுக்கு வரல அதுக்கப்புறம் நான் இப்போ செஞ்சேன் பார்த்திங்களா அந்த மொத்த குவான்டிட்டியுமே வந்துட்டு அந்த ஒன் லிட்டர் ஆயிலில் வந்துட்டு போட்டு பண்ணும்போது எனக்கு கலர் வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு ஆயில் வந்து நல்லா வந்து வாசமாகவும் இருந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வந்துட்டு ஆயிலோட அந்த வடையை போட்டு மேலே வந்து ஒரு துணி போட்டு நல்லா வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு வெயிலில் காலையில் ஒம்பது மணிக்கு வச்சா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எடுங்க இதே போல் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக இன்ஃப்யூஸ் ஆகிடும் நல்லா வாசம் வெளிலேயே நமக்கு வர ஆரம்பிச்சிடும் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது அதோடய சத்துக்கள்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி பண்ணும்போது சத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு மாதம் வந்து நான் கழித்து நான் எடுத்துருக்குறேன் எந்த அளவுக்கு வந்து ஆயிலோட கலர் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு மனமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கலரும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு தலையில் தேய்ச்சி நமக்கு குளிக்கும் போது நல்ல ரிசல்ட் வந்து வருது நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் இதை ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து மாற்றிக்க போகிறேன் மாற்றிட்டு அந்த வடை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா காஞ்சிருச்சு நம்ம அதையும் வந்துட்டு அந்த பாட்டில் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு வந்து எண்ணெய் வந்து கெட்டு போகாது ஈரப்பதம் இருந்தால் தான் கெட்டு போகும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சம்மர் சீசன் அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு இதை வந்து நீங்கள் இப்போ பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் இயருக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா பாட்டிலில் வந்துட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் மாற்றிட்டு அந்த பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு பால்கனியில் மறுபடியும் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நான் வச்சு எடுத்தேன் அதுவும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகும் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு இன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு வச்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கலரும் மனமும் வர வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பவுடர் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது அரப்பு எல்லாமே வந்து காய வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் அரப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்குது அரப்பு ஆவாரம்பூ சங்குப்பூ அப்புறம் வேப்ப இலை செம்பருத்தி பூ அப்புறம் செம்பருத்தி பூவோட இலைகள் அதுக்கப்புறம் சீவக்காய் வெந்தயம் பச்சைப்பயிறு பூந்திக்கொட்டை பூலாங்கிழங்கு வெட்டிவேரு ரோஜா அந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எல்லாத்தையும் வந்துட்டு காய வச்சு நல்லா வெயில் இப்போ அடிக்கிற வெயில் இல்லையா அந்த வெயில் சீசனை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஆயிலும் ஹேர் பவுடரும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வந்துட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து அது அப்படியே இருக்கும் இந்த ஹேர் பவுடரோட மொத்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை நம்மளால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் கேதர் பண்ண முடியுமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அரப்பு சீவக்கா தான் வந்து முக்கியமானது மற்ற பொருள் எல்லாமே வந்துட்டு நம்ம அடிஷ்னல் பொருள் தான் நம்ம ஹேர் ஆயிலுக்கு சேர்த்ததே தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு நம்ம வந்து இதுலேயும் சேர்த்துருப்போம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு என்னென்ன சேர்த்துருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நேம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த வெயில் காலத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஹேர் ஆயிலும் ஹேர் பவுடரும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நேச்சுரல் வே நேச்சுரல் வே ஆஃப் இன்ஃபியூஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேர் வாஷ் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஹேர் வந்துட்டு நமக்கு ஹார்டாகாது சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்